फ्रेंड्स वेलकम टू अच्छुमा किचन इनके नम्बर कड़ला परुप जव्वरसी वच्चे सुंडल पन्नपोरो इप्पा पातिंगना एल्लारो एल्ला सुंडल दा वंदे सर्च पन्नीट्रुप्पींगा इनके पातिंगना नानिंगे कड़ला परुप्पुल सुंडल पन्नी कामिक्किरें नम्मा वंदुट्टु एप्पडी वंदुट्टु कोंड कड़ला पट्टाणी अदला पन्नुवोमो अदु मादिरि आना कोंजो विद्यासमा ना इनके जव्वरसी पोट्टु ना उंगलुक्कु सोल्ली तरें अदुक्कु पातिंगना ना इंगे ओरु कप कड़ला परुप्पु ओरु टू आस मुन्नाडि ऊरा वच्चि एडुत्तु वच्चिरुक्केन जव्वरसी पातिंगना अदे ओरु कप जव्वरसी इदु पातिंगना नमक्कु ओरु एट्टु मणि नेरम ऊरणुम अदनाल वंदुट्टु नींग इप्प कालैल सेय्रींगना रात्रियिल ऊरा पोट्टुरुंग ना रात्रियिल ऊरा पोट्टु वच्चिरुक्केन ओरु एट्टु मणि नेरम नल्ला ऊरिरुक्कु इप्प फर्स्ट एन्ना पण्णलाम अप्पडिना இந்த ஜவ்வரிசிய சுத்தமா தண்ணியே இல்லாம ட்ரைன் பண்ணி எடுத்துறலாம் சுத்தமா தண்ணி இருக்க கூடாது பாருங்க இப்ப ஜவ்வரிசிய வடிகட்டியாச்சு இது வந்து அந்த பாத்திரத்துல வந்து இப்படியே வடிகட்டி வந்து இப்படியே வெச்சிருங்க நம்ம கடலை பருப்பு வேக போடணும் அந்த வேக போடுற நேர வரைக்கும் பேலன்ஸ் இருக்க வாட்டர் எல்லாமே வந்துட்டு வடிகட்டி அப்படியே வந்துட்டோம் அதனால இப்படியே அந்த பாத்திரத்துல இப்படியே வெச்சிரலாம் இப்போ நம்ம இந்த கடலை பருப்பு வேக போட்டு எடுத்துறலாம் பாத்திரத்துல இந்த கடலை பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க
சுண்டல் ஆல்ரெடி வெங்காய உப்பு போட்டுறோம் அதனால இப்ப இந்த வெங்காயத்துக்கு மட்டும் எவ்வளவு உப்பு வேணுமோ அவ்வளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க சுண்டலுக்கு வந்து உப்பு போட கூடாது அதனால கம்மியா இதுக்கு மட்டும் பாத்து போட்டுக்கலாம் சிக்கது கூட நான் வந்து சிறிது சிக்கன் ஒரு கையில தேங்காய் போட்டுக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சம் வணங்கினா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இப்ப போட்டுக்கோங்க இல்ல கொஞ்சம் தேங்காய் அப்படியே பச்சையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுண்டல் போட்டு கடலை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு தேங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து எப்பவுமே இப்படி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் இந்த தேங்காய் அப்படியே ஃப்ரை பண்ணிடுறேன் லைட்டா கலர் மாறணும் தேங்காய் லைட்டா கலர் மாறிச்சு இப்ப நம்ம கடைசியா நம்ம வச்சிருக்க கொண்டக்கடலை போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம அடுப்பு நிறுத்திடலாம் நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் தயாராயிருச்சு டீ டைம் ஸ்நாக்ஸ்க்குலாம் சூப்பரா இருக்கும் நம்ம வந்து வெண்ணெயில வறுத்தது அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி கடலை எல்லாம் வந்து இந்த மாதிரி வணக்கி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க தேங்க்யூ